ஏமாப்பிள உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடன் தான், யார்கிட்ட வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்திடுறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. அம்மா, என்ன கடன், யார்கிட்ட வாங்கினீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ணை பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்னமாமா, சும்மா விசில் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விசில நீங்க தான் அடிக்கணும். இல்லை மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னா நான் விசில் அடிச்சிருவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு, நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். நல்ல நடந்திருக்கு போகுது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமே. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு. என்ன சொன்னீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டு கேட்ட மறந்துடுவேன்னு சொன்னேன், அது போட்டோம். தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா, தோல்லதான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக போற. மாமா, சுமதி பாக்கல? இல்ல, ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி? என்ன இந்த இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பஸ்லயான்னு வேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை, சுருக்கமா சொன்னாங்க. கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டிஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டுக்கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட்டு. அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுறது தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி, அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல
பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கூடும்பாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறா இல்ல அவன்தாங்க பேக் நான் பேக் இல்ல யாருக்கு என்ன பேக் சொல்றது ஐ வில் சஸ்பெண்ட் ஹிம் ஆ வெள்ளக்கார வெள்ளக்காரனா இருக்கணும் தமிழன் தமிழனா இருக்கணும் நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க குளிர் காலத்துல அவுது போத்திக்க வேண்டியதுதான் ஐயோ கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே என்னக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க உள்ளத்துல இருக்கு அதுக்கு வாசல் கண்ணில இருக்கு ஜாட கையில இருக்கு சிக்கி 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 இல்லங்க கிச்சு 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 ஐயோ இதெல்லாம் உனக்கு குறச்ச இல்ல انا சொன்னது மட்டும் கேட்க மாட்டீங்க நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா வாங்கல நானே உங்களை கற்பனை பண்ணி வரையிருக்கேன் பாருங்க ஹாய் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் உலக சமாதானத்துக்காக அவங்கவங்க உயிரையே குடுக்கறேங்கறாங்க உங்களால ஒரு 2 மணி நேரம் செடி அணிக்க முடியாதா நான் நிக்கறேங்க ஐயா நிக்கணுமே ஐயோ அம்மா அம்மாவா ஒண்ணு புடியில போங்க நமக்கு அசதிங்க இப்ப முடிஞ்சிடும் நம்மள ஒண்ணு கேட்காதீங்க ஒரு ஐயா மேல இருந்து வந்து விசில் அடிச்சாரு அம்மா பறந்து போயிடுச்சு நீங்க விட்டீங்க நல்லா இருக்குங்க கதை ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க சரிங்க